உழைப்புங்கிறது ஒரு நாள் உடையதில்லை, அது வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தால்தான் அது அதனுடைய ஃப்ரூட்டை நமக்கு கிடைக்கும். ஈவன் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு நாளில் வந்து ஆம்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட முடியாது, தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். நான் கூட இந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அது எனக்கு பாதிச்சதுன்னா, ஐ ஹேட் எ வெரி பிக் மார்க்கெட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு கட்டத்தில் எல்லா படங்களும் வந்து ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜில் எனக்கே தெரியாமல் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் மேபி ஃபோக்கஸ் கூட கம்மியாகிருக்கலாம். அப்போ பெரிய பெரிய கம்பெனியில் நான் பண்ணிட்டு இருந்த படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சுது. தென் என்ன பண்ணணும்னு தெரியல. தென் கொஞ்சம் டெக்னிக்கல் ஓரியன்டாக இருந்ததுனால ஐ ஸ்டார்டட் திங்கிங் டு டைரக்ட் எ மூவி. அப்படி நினைக்கும் போது ப்ரொடியூசர் யார் பண்ணுவாங்க, ஆர்டிஸ்டாகவே யாருன்னு நம்பலை. டோட்டல் ஜீரோ மார்க்கெட், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஐ ஹேட் ஓன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி, வேற அப்போ ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது, அது கூட வித்துட்டேன். வித்துட்டு டில் லாஸ்ட் 5 வரைக்கு அங்கே வந்து படத்தில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது கிளைமேக்ஸ் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்னுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, மென்டலி டோட்டலி எக்ஸாஸ்டட். ஏன்னா பைசா கிடையாது, ஒன்றும் இல்லை, மென்டலி எக்ஸாஸ்டடு, ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டடு, எமோஷனலி எக்ஸாஸ்டட், ஏந்திருக்கவே முடியல. ஸோ சீன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். வந்து கேமராமேன் கேட்குறா, சார் அடுத்த ஷார்ட் என்ன சார் வைக்கணும், அங்கே லைட்டிங்னு கேட்குறாங்க. ஏந்திருக்கிறதுக்கே வந்து உடம்புல அந்த தெம்பு இல்லை. ஸோ தென் ஐ வாஸ் திங்கிங், என்னடா அது இப்படி ஆச்சுன்னு. அண்ட் ஐ தாட் ஆஃப் 2-3 விஷயங்கள் யோசித்தேன். மதர் என் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் என்ன நம்பினாங்க. அப்போ பிக்சர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்க பண்ணுங்க, யூ வில் கேரண்டி சக்சஸ் பார்ப்பீங்கன்னு. இன்னொரு சின்ன ஒரு வீடு இருந்தது அங்கே பெங்களூர்ல, அது கூட வித்துட்டு எங்க அம்மா எனக்கு பணம் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப் பேர்ல இருந்த அந்த ப்ராப்பர்ட்டி கூட கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. இது எல்லாம் மைண்ட்ல அப்படி ஓடுது, சினிமா மாதிரி அப்படி ஓடுது. எனக்கே தெரியாது அக்கன் நின்ன கேமரா கூடாங்க, அதுக்கப்புறம் வாங்க பஃபாயிடுச்சுவாங்க அப்படின்னு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கூட எனக்கு தெரியாது எப்படி எனக்கு வந்து அந்த பவர் வந்தது. நிற்கிறதுக்கே பவர் இல்லாமல் இருக்கு. நின்றுட்டு பிக்சரில் ஃபைட்டெல்லாம் கம்போஸ் பண்ணோம், அது வந்து பெரிய ஹைலைட் ஆச்சு, படம் மிகப்பெரிய வெற்றி ஆச்சு. அகெயின் ஐ கேம் பேக். அதுல இருந்து என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இன்னைக்கு எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பினேன்னா, உங்களுக்கும் பாவம் தெரியும் ரொம்ப கஷ்டம், இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஒவ்வொரு சேலஞ்சஸ் நீங்கள் பண்ணும்போது கூட எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஈவன் த கேர்ள்ஸ் ஆல்சோ ஈக்குவலி கஷ்டப்படுறாங்க. பண்ணிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு, ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இருக்க முயற்சி பண்ணுங்க, பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த வெற்றி ஸ்டேஜை மேல் நீங்கள் நிற்க முடியும். குட் லக் டு யூ ஆல்.